அவர்கள் இந்த உலகத்தில் சிலர் வெற்றி பெறுகிறார்கள் சிலர் வெற்றி பெற முடிவதில்லை வெற்றி பெற்றவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று கேட்டால் உடனே சில பேர் சொல்கிறார்கள் அதிர்ஷ்டத்தால் ஜெயித்திருக்கிறார் என்று சொல்லி முடித்து விடுகிறார்கள் அப்படியானால் அவருக்கு முயற்சி இல்லையா திறமை இல்லையா என்று கேட்டால் அதெல்லாம் இரண்டாம் பட்சம் சார் அதிர்ஷ்டம் இருந்தால் ஒருவன் எவ்வளவு வேண்டுமானாலும் மேலே வந்து விட முடியும் என்று முத்தரை குத்தி விடுகிறார்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறவர்கள் திறமைசாலிதான் வெற்றி பெறுகிறார்கள் அதிர்ஷ்டம் என்பதெல்லாம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நாம் திறமை இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியுமா என்று எதிர்கேள்வி கேட்கிறார்கள் இன்னும் ஆழமாக உலகியல் நிபுணர்கள் ஆராய்ந்து விட்டு ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறார்கள் ஒருவன் வெற்றி பெறுவதற்கு திறமை கூட இரண்டாம் பட்சம்தான் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் எல்லோருமே பிறக்கும்போதே அறிவாளியாக இருக்கிறார்களா பிறக்கும்போதே ஐன்ஸ்டீன் என்ன விஞ்ஞான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்துக்கொண்டே பிறந்து விட்டாரா இந்த உலகத்தில் அறிவாளியாகவோ திறமைசாலியாகவோ பிறக்கும்போதே இருப்பது என்பது சாத்தியமில்லை எனவே ஒருவன் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும் என்பது கூட அவசியமில்லை என்று உளையியல் நிபுணர்கள் இப்போது ஒரு புதிய கருத்தை முன்வைக்கிறார்கள் அது என்ன தெரியுமா ஒருவர் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு காரணம் அவருடைய ஆற்றல் அல்ல அவருடைய ஆர்வம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆர்வம் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் இருந்துவிட்டால் அது எவ்வளவு கடினமான விஷயமாக இருந்தாலும் அதை நாம் செய்து முடித்து விடுகிறோம் எனவே ஆற்றலை விட ஆர்வம்தான் முக்கியம் என்று ஒரு காரணம் சொல்கிறார்கள் இதற்கு ஒரு உதாரணமும் நான் படிக்க நேர்ந்தது ஒரு எறும்பு தன்னை விட எட்டு மடங்கு அதிகமான எடை உடைய இனிப்பை எடுத்துக்கொண்டு போகிறது அந்த எறும்பினுடைய எடையை விட எட்டு மடங்கு அதிக எடையுடைய இனிப்பை அதால் எப்படி இழுக்க முடிகிறது பின்னாலே இருந்து தள்ளி கொண்டு போகும் கடைசியாக என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள் சில எறும்புகள் பனிரெண்டு மடங்கு அதிக எடை உடைய அந்த இனிப்பை கூட நகர்த்தி விடுகின்றன முடியவே முடியாது ஆனால் அந்த எறும்புகள் நகர்த்துகின்றன இதற்கு காரணம் எறும்பிடத்தில் பலம் இல்லை அந்த இனிப்பின் மீது அவ்வளவு ஆசை இருக்கிறது அந்த இனிப்பின் மீது அவ்வளவு ஆர்வம் இருக்கிறது உங்களுக்கு ஆர்வம் உடைய வேலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் செய்து விடுவீர்கள் உங்களுக்கு ஆர்வம் இல்லாத வேலைகள் எவ்வளவு சுலபமாக இருந்தாலும் செய்ய மாட்டீர்கள் எனவே வேலையை செய்வதற்கு ஆற்றல் என்பதை விடவும் ஆர்வம் என்பது தேவை என்பதைத்தான் இன்றைய உலகியல் நமக்கு விளக்கி சொல்லுகிறது ஒரு அழகான பொன்மொழி ஒரு நதிக்கு கடல் எங்கிருக்கிறது என்று எவரும் சொல்லி கொடுப்பது இல்லை தன் வழியை தானே கண்டுபிடிக்கிறது அதனால் தான் அதற்கு ஆறு என்றே பெயர் வைத்தார்கள் தமிழிலே ஆறு என்றால் வழி என்று பொருள் தன் வழியை தானே கண்டுபிடித்து கொண்டு தண்ணீரில் பிறந்த நாம் தண்ணீரை நோக்கி போகிவிட வேண்டும் என்ற வேகத்தில் தண்ணீர் ஆறாக போய்கொண்டே இருக்கிறது அதுபோல் இன்னொரு அழகான பொன்வழி எல்லா பறவைகளுக்கும் உணவை இறைவன் படைத்திருக்கிறான் கண்டிப்பாக எல்லோருக்கும் எல்லாமே இருக்கிறது ஆனால் அதன் அதன் கூடுகளில் கொண்டு போய் கடவுள் போடுவதில்லை என்று ஒரு பொன்மொழி இருக்கிறது அதுதான் உணவை தேட வேண்டும் அதற்கு அந்த ஆர்வம் இருந்தால் உணவை தேடிக்கொண்டு பறக்கும் ஒரு மலையிலே ஒரு போதகர் பிரசங்கம் பண்ண போகிறார் அந்த மலையில் போய் பிரசங்கம் பண்ண போகிற போது திரும்பி பார்த்தால் ஒரு சின்ன பெண் ஒரு ஏழெட்டு வயது உடைய பெண் தன்னுடைய தம்பி நான்கு வயது குண்டு குண்டு என்று கொழு இருக்கிறான் அவனை தூக்கி கொண்டு படியேறி வருகிறாள் அதை பார்த்து அந்த போதகர் ஆச்சரியத்தோடு கேட்டார் ஏம்மா நீயே சின்ன குழந்தையாக இருக்கிறாயே நீ இவ்வளவு கனமான குழந்தையை தூக்கி கொண்டு இந்த மலைக்கு ஏறி வந்தாயா இவன் உனக்கு கனமாக தெரியவில்லையா என்று கேட்கிறார் அவள் சொன்னாள் அவன் எப்படி எனக்கு கனமாக தெரிய முடியும் அவன் என் தம்பி இல்லையா அவன் தம்பி என்ற பாசம் வந்துவிட்ட பிறகு கனம் தெரிவதில்லை இன்றைக்கு எல்லோருக்கும் வேலையின் கனம்தான் தெரிகிறது ஆனால் உண்மையான ஆர்வம் இருக்குமென்றால் எந்த வேலையிலும் கனமில்லை